வணக்கம். இந்த 1.5 வருஷத்தில் நிறைய நம்ம மாறியிருக்கோம். நிறைய பேர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ பேசுகிறாங்க. வீட்டில் நிறைய பேர் யூடியூப் போட்டு சமைக்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்களாம் இப்போ சமைக்க கற்றுக்கிட்டாங்க. யார் கேர்ள்ஸே சமைக்க கற்றுக்கிட்டாங்கன்னு ஆச்சரியமாக பேசுகிறாங்க. நிறைய ஒர்க்குக்கு போனவங்க பாக்ஸ் ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இல்லை வீட்டை வீட்டு கிளம்பி நேராக ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஏன்னா டைம் கிடையாது, லேட் ஹவர்ஸ் ஒர்க்கிங், அதனால் நாங்கள் சமைக்கலை. இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிலாம் தேடி தேடி வாங்கிட்டு இருந்த எல்லோரும் இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரேக் கிடச்சிது, அவங்களோட மொனாட்டனி லைஃப்பில் ஒரு பிரேக் கிடச்சிது. வீட்டிலேருந்து என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தாங்க. குக்கிங் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. ஸோ குக்கிங் அட் ஹோம் எப்போவுமே வந்து அது கஷ்டமான விஷயமா கிடையாது. நம்ம லாங் ட்ராவலில் வேலைக்கு போகணுங்கிறப்ப தான் அந்த டைமிங், நம்ம லேட்டாக தூங்கி எந்திரிக்கிறதுனாலையும் அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுனாலையும் நம்ம முதல்ல யாராக இருந்தாலும் கட் பண்ணுறது சாப்பாடு தான். போகிற வழியில் பார்த்துக்கலான்ருவாங்க, டீ பிஸ்கெட் சாப்பிட்டுக்கலான்ருவாங்க. அப்புறம் அங்கே நம்ம எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் டக்குன்னு ஓலா ஏறி உட்காந்துக்கிறேன், நான் அங்கே போய் இறங்கிக்கிறேன், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. ஐ மீன் கார் ஏறி உட்காந்துக்கிறேன், டூ வீலரில் ஏறி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் அந்த வயிற்றுக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கல அப்படிங்கிறது இட்ஸ் அ மைனஸ் பாயிண்ட். ஸோ எதுக்காக குக்கிங் வீட்டில்? சி குக்கிங் வந்து இட்ஸ் ஒர்க்குன்னு நம்ம ஒரு எல்லார் வீட்லேயும் கிச்சன் ஒன்று இருக்குது. யாரும் வாஸ்துப்படி நம்ம கிச்சனை மூடலை இல்லை. ஸோ கிச்சன் ஒன்று வச்சுருக்கோம், ஸ்டோர் ரூம்னு ஒன்று வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் எதுக்கு? ஃபுட் ஸ்டோரேஜுக்காகவும் வீட்டில் குக்கிங் பண்ணுறதுக்காகவும். இது வந்து டுகெதர் வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து தான் இது ஹெல்ப் பண்ணணும். முந்தையெல்லாம் வீட்டில் நாங்கள்லாம் தான் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் சில்ட்ரனை நம்பி அனுப்புறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பாமல் விட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கே சாமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் பிக ஒரு லேடி மேலேயே எல்லாமே வந்து விழுந்துருச்சு. காய் வாங்குறதுக்கும் அவங்க தான் போகணும், பழம் வாங்குறதுக்கும் அவங்க தான் போகணும், மளிகை சாமானை வீட்டுக்கு வந்து இறங்கினா செக் பண்ணுறதும் அவங்க தான் பண்ணணும். ஸோ ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. முந்தி பிரித்து இருந்த வேலை ஒருத்தர் மீறியே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த லேடிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோ நம்ம மேலே வந்து விழுது அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசையாக சமைக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவ்வளோ ஒர்க் பேர்டன் வீட்டில் இருந்தப்போ டியூரிங் திஸ் கோவிட் பசங்களை பார்க்கணும், ஆன்லைன் கிளாஸ் உட்கார வைக்கணும், பெரியவங்களை பார்க்கணும், அப்படி இருக்கிறப்போ தி ஸ்டார்டட் பையிங் இட் அவுட் சைட். பட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஹவ் லேர்ன்ட் குக்கிங் அட் ஹோம். ஸோ குக்கிங் அட் ஹோம் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். இனிஷியலாக சிம்பிளாக நீங்கள் ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்களாக கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஓரளவு எல்லாம் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஷேர் யுவர் ரெசிபீஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் மோர். தேங்காய் சட்னிலேயே அத்தனை வெரைட்டி இருக்குது. தேங்காய் சட்னிங்கிறது ஒரு வார்த்தை, பட் அத்தனை வெரைட்டி இருக்குது. வெறும் இட்லிங்கிறது இட்ஸ் அன் இமோஷன் ஃபார் சவுத் இண்டியன் ஃபேமிலிஸ், இட்லி. பட் அந்த இட்லியோட சைட் டிஷ் தான் மேட்டர்ஸ். இட்லி தேங்காய் சட்னி சுவாரஸ்யமாகவே இருக்காது. ஆனால் இட்லி கறி குழம்பு, இட்லி கோழி குழம்பு, இட்லி நேற்று வச்ச மீன் குழம்பு, யாராவது ஒருத்தர் வேணாமாங்களா? இதுக்கே இட்லிக்கு பக்கத்தில் தேங்காய் சட்னி வைங்க, முகம் வாடி போயிடும். சட்னி இல்லையா, சாம்பார் இல்லையா அப்படி கேட்பாங்க. ஸோ இட்ஸ் ஒன்லி த சைட் டிஷ் மேட்டர்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ குக்கிங்கில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ முன்ன வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு சின்னதாக போயிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து ஒரு கோவிடுக்கு முன்னாடி நடந்த கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா ராத்திரி சாப்பாட்லேயே 6 ஸ்வீட் வைப்பாங்க, 3 பாயாசம் இருக்கும், அப்புறம் 6 வகை சாதம் இருக்கும். ஸோ யூ ஹவ் சீன் த எக்ஸ்ட்ரீம்ஸ், ஜாஸ்தி பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோ சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ட பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம அந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு நமக்கு ஆசைப்படுறோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா அது கண்டிப்பாக ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அட் ஹோம் குக்கிங் பண்ணும்போது ஒன் பாட் ஒன் ஷாட் OPOS குக்கிங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. என்ன ரீசன்னா ஃபுல் சத்தம் அதுலேயே நீங்கள் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பிசி பேலா பார்த்துக்கிற சாம்பார் சாதம் OPOS தான். ஒரே டைமில் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. பெங்களூர் ஸ்டைல் இருக்குது, கேரளா ஸ்டைல் இருக்குது, ஆந்திரா ஸ்டைல் இருக்குது, கொஞ்சம் காரமாக தமிழ்நாடு ஸ்டைல் இருக்குது, கத்திரிக்காய் போட்டு, அப்படி சிம்பிள் பிசி பேலா பாத் அப்படி தான். ஒன் பாட் ஒன் ஷாட்டுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ குக்கிங் வந்து சிம்பிளாகவும் பண்ணலாம், பிரம்மாண்டமாகவும் பண்ணலாம். சத்தாக பண்ணுறீங்களான்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வயிற்றுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். டேஸ்ட்டாக இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோவே தான். அண்ட் வெரைட்டி வீட்டில் கொடுக்குறீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, எங்கள் ஊர் சைட்லாம் சனிக்கிழமை சுண்டக்கடலை குழம்பு பண்ணுவாங்க, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாட்டர்டேனா அந்த சுண்டக்கடலை குழம்பு தான், ரைஸு சுண்டக்கடலை குழம்பு, செம்ம சூப்பராக இருக்கும். என்ன காம்பினேஷன், உப்பு புளி நம்ம நாக்குக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நம்ம ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த குழம்பு நல்லா ஒரு ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா மார்னிங் இட்லிக்கும் வச்சுக்கலாம், மத்தியானம் ரைஸ்க்கும் சாப்பிடலாம். இல்லை மத்தியானம் ரைஸ்க்கு செஞ்சுட்டு நைட் அதை இட்லிக்கு தொட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி லேர்ன் டு மேக் ஒன் கிரேவி ஃபார் 2 டே ஃபார் ஒரு 2 மீல்ஸ்.
ரெண்டு வேளைக்கான மீல்ஸுக்கு. குக்கி அந்த குக்கிங் அட் ஹோமில் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக யோசிக்காதீங்க, சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. பழகிட்டிங்கன்னா இட்ஸ் அ சைல்ட்ஸ் பிளே, சின்ன குழந்தை வேலை செய்கிற மாதிரி அழகாக கடகடன்னு செஞ்சிடலாம். வீட்டில் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி கொடுங்க, வேலை செய்கிறத, வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறது, ஃப்ரிட்ஜு துடைச்சி வைக்கிறதுலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. டெல் தம் தே ஹாவ் டு டூ, அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஜாப், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா முன்னே எல்லாருமே அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆகி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தப்போ ஆளுக்கு ஒரு வேலை பண்ணி செஞ்சிட்ருந்தாங்க. நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தப்பவும் பீப்புள் செஞ்சுட்டு இருந்தாங்க. நடுவில் என்ன வந்து கெடுத்துச்சுன்னா, டெக்னாலஜி வந்து தான் எல்லாரையும் கெடுத்துருச்சு. எப்போ ஆன்லைனில் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, சம் பீப்புள் தாட் ஆன்லைனில் நான் இருக்கிறதுனால அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் ஆன்லைனில் இருக்கேன், நீயே அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிடு, நீயே அந்த தட்டை எடுத்து வச்சிருன்னு சொல்லிட்டு. ஆன்லைன் வேறு, இது வேறு. ஸோ வாழ்வாதாரத்திற்கு சாப்பாடு முக்கியம். ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணணுங்கிறத நல்ல விதமாக சொல்லுங்கள். ஸோ வென் யூ ஒரு வேலையை டிவைட் பண்ணி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் மன அழுத்தம் வராமல் இருக்கும். ஐம் டாக்கிங் அபவுட் போத் மதர் அண்ட் ஃபாதர். வி ஹவ் சீன் பீப்புள் ஃபாதர் போய் கஷ்டப்பட்டு காய் எல்லாம் கடையில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் வாங்கிட்டுலாம் வராரு, அம்மா குக் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்க ரெண்டு குழந்தைங்களும் உட்காந்து ஆன்லைன் கிளாஸில் உட்காந்துட்ருக்காங்க. சில குழந்தைங்க நிஜமாலுமே படிக்கிறாங்க, சில குழந்தைங்க ஓபி அடிக்கிறாங்க. எஸ் சார் நோ? ஸோ அந்த எதுக்கு இது சொல்ல வரோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த பிக்சர் தட்ஸ் ஹேப்பனிங் இன் ஆர் பிளேசஸ். ஸோ கிவ் தம் அ ஜாப், நீ ஆன்லைன் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு வச்சுட்டு போயிடு அப்படி சொல்லிட்டு கிவ் தம் அ ஒர்க். ஒர்க்கை வந்து நல்லா இது பண்ணி கொடுத்துருங்க, பிரித்து கொடுத்துருங்க, நீங்கள்லாம் இது செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குக்கிங் ரொம்ப ஈஸியாகும், உங்களோட ரிலாக்ஸேஷன் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, வேலையும் நடக்கும், வெரைட்டியாகவும் பண்ணலாம். வெளியில் போய் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பில்லை, போனீங்கனாலும் போய் எடுத்துக்கலாம். பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், இட் வில் பிரிங் அ கிரேட் பாண்டிங் இன் த ஃபேமிலி. ஸோ குக் அட் ஹோம் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப்.